லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன் அவருடைய சிஷ்யர். இவர் வந்து மிஸ்ஸஸ் பிரபாவதி அவருடைய ஸ்டூடெண்ட். அஸ்வினி வந்து மிருதங்க சக்கரவர்த்தி டி கே மூர்த்தி அவருடைய சிஷ்யர். இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மஸ்ட் ஃபீமேல் மிருதங்க இந்த மேடை அடுத்ததாக ஆக்கிரமிக்க வருபவர் அஞ்சனி ஆன் வீணை. ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிறது எங்கள் கூட வாசித்திருக்கிற ஒரு ஜூஷி. அஞ்சனியுடைய குரு திருமதி கமலா அஸ்வத்தாமா, ஈ.காயத்ரியுடைய அம்மா. அஞ்சனி திருவண்ணு குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா கூட்டின்னு வந்து எங்கள் குரூப்பில் சேர்த்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக அஞ்சனி இங்கே வாசித்திருக்கா. இது அப்புறமா வந்தது அது நம்பர் 2. ஒரே அக்கா தங்கா ரெண்டும் அஞ்சனி இது ப்ராடக்ட் நம்பர் 2. அவங்கள்ட்ட ரெண்டு பேருமே நங்கநாத ஒரு பார்ட்டிஸ் தான். ஸோ அண்ட் கூட கூட கடத்தில் ஜாயின் பண்ணிக்க போகிறவர் இன்னொரு பெரிய மகாவித்வான குரூப்பில் ஒரு பெரிய ஸ்ரீசாய்நாத்துக்கு படா. அவர் வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தார் ரீசெண்டாக. அங்கே எனக்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இத்தனை நாளும் டியூஷன் இருக்குது, அது தவிர மற்ற நாளில் கச்சேரி போடுவோம்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் லீவ் விட்டுருந்தார். அந்த ஒரு நாள் இருந்தாலும் அவர் கச்சேரி போடுவேன். அதனால் அப்படி மெயிலெலாம் அனுப்புவார். அப்புறம் கடைசியில் மெயிலில் கீழே உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் சாய்நாத் நடிப்பார். இல்லை அனுப்புவார் பயங்கரமா. ஏய் டே ரஜினி சாய்நாத் வா. அஞ்சனி ஸ்ரீசாய்நாத் அஸ்வினி நாளைக்கு 2 கச்சேரி இருக்கு. முதல் கச்சேரி கரெக்டாக 6:30 மணிக்கு, நாளைக்கு ஃபங்க்ஷன் தான் இல்லாதனால கச்சேரி ஷார்ப்பாக 6:30 ஆரம்பிச்சோம். 2வது கச்சேரி 7:30 மணிக்கு. கண்டிப்பாக இந்த வாரம் பூரா வந்து தொடர்ந்து நீங்கள் ஆதரவளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மாளவிகா அவர்களுக்கும் மற்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதன் சாருக்கு மறுபடியும் நன்றி வச்சுக்கேன். ஏன்னா நிறைவு விழா ஒன்றும் கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கு. இதோட ஓப்பனிங் செரமனியோட முடிஞ்சு போச்சு. கச்சேரிகள் படம் நடந்துருக்கும் தொந்தரவு இல்லாமல். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து கேளு. தேங்க்யூ. Thank you.
Thank you.